கண்டுக்கறது. வணக்கம். கோவை மாவட்டம் சின்னவடம்பட்டி பகுதியிலிருந்து நாதஸ்வர இசைக்கலைஞர் சார்பாக பேசுகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1000 நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் இருக்க தனது வாழ்வாதாரம் எங்களுக்கு மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை வைகாசி மாதத்தில் ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனே நாங்கள் எதுவுமே எல்லாமே இந்த கொரோனா வைரஸ்னால எல்லா ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொரோனா நோய் வந்ததுனால வாத்தியம் வைக்கலையப்பா, சும்மா கோயில் போய் நாங்கள் தாலியை கட்டிக்கிறோம் அப்படியான்னு சொல்லிட்டாங்க. நம்ம அவையில் சொல்லி நம்ம எந்த தப்பும் இல்லைங்க. இந்த நோய் வந்ததுனால எங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த 144 தடவை போட்டதுலேருந்து எங்கள் இசைக்கலைஞர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த வேலையில் எங்கள் நாங்கள் எந்த வேலையும் செய்யவும் முடியாது. எங்களுக்கு நாதஸ்வர இசை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எங்கள் தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து இந்த தொழில் தானுங்க, இதை தவிர்த்து வேறு தொழிலே தெரியாதுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெய்லி அது எடுக்கிறது ஏன்னா சும்மா இருந்தேன்னா அது கெட்டு போயிடும். அதனால் வந்து அதை அப்படி வாசிச்சிட்டே இருக்கோம். சும்மா துடைக்கிறது வாசிக்கிறது வாசிச்சுட்டு நாதஸ்வரத்தும் சரி தவளையும் சரி டெய்லியும் எடுக்கும் துடைப்போம், கொஞ்சம் நேரம் வாசிச்சுட்டு வைப்போம். இதுதான் எங்களை அன்றாடவா இப்போ 40 நாளாக நடந்துட்டுருக்கு. கவர்மெண்ட் இருந்துட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் 20 பேர் 50 பேர் வச்சு பண்ணலாமன்னாங்க. அந்த 20 பேர் 50 பேரத்தை வச்சு பண்ணால் வாத்தியக்காரர் வேண்டான்ட்டாங்க. வாத்தியக்காரரை வச்சு பண்ணலாமான்னு கவர்மெண்ட்டு ஒரு அறி கொடுத்தாங்களான்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மண்டபத்தில் நடந்தாலும் சரி கோயில் நடந்தாலும் சரி இசைக்கலைஞர்கள் ரெண்டு பேர் மட்டும் வச்சுக்கலாம், அதில் வந்து கட்டாயம் நாதஸ்வர வைக்கணுன்றதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக சொல்லணும். கல்யாண ஃபங்க்ஷனும் கோயில் ஃபங்க்ஷன் நடந்தால் தான் எங்கள் குடும்பங்க நல்லா இருக்கு, நாங்கள் நல்லா இருக்கோங்க. நாங்கள் குழந்தை குட்டிகளை வச்சுட்டு நம்ம சிரமப்பட்டு இருக்கிறோமுங்க. இப்போ வந்து நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வாதிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பைசா கிடைக்கும், அதை வச்சு தான் நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். அதனால் அரசு என்ன பண்ணணும்னா இதுக்கான உதவியை கண்டிப்பாக செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கும் கூட எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்றது தெரியாமையும் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏதோ இந்த சின்ன பேங்க் மூலியமாகவே ஏதாவது வந்து இந்த கடன் உதவி செஞ்சாலும் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா பார்க்க போனீங்கன்னா இப்போ எப்படியும் அவங்க ஸ்கூலில் லீவ் விட்டாலும் ஃபீஸ் கட்டாமல் விட மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபீஸ் கேட்பாங்க. அந்த ஃபீஸ்னா இங்கேருந்து கட்ட முடியாது, கடன் தான் வாங்க முடியும். எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாதுங்க. வீட்டில் இருந்து இருக்கிறவங்க சும்மா அதை உட்காந்துருக்குறவங்க சில டயத்தில் எதோ இந்த தவள் நாசத்தை எடுத்து சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் பழகிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலையே வந்து எனக்கு ரொம்ப அழிஞ்சிட்டு வர மாதிரி தான் தெரியும். இந்த கலையே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போவே கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் வாசிக்கிறாங்க. இப்போ கேரளா ஜண்டை மேளம் பேண்டு அது இது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வர்றது எங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி இந்த கலையினால் வந்து இந்த கலையும் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அரசு இந்த மாதம் இந்த இசைக்கலைஞர்களுக்கான ஏதோ ஒரு நிவாரண தொகையை வந்து அரசு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடனுதவி ஏதாவது செய்யணும், ஏதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் ஏதாவது கடனுதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஃபீஸு வாடகை லொட்டு லோஸ்க்கெலாம் அது கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு அரசுகிட்ட கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கலைஞர்களுக்கு வந்து நாதஸ்வர இசைக்கலைஞர்களுக்கு வந்து ஏதாவது ஊக்கத்தொகையாக ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.